ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வந்து நம்ம சேனலில் புதுசாக எடுத்திருக்க ஒரு கண்டென்ட், ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம எனக்கு ஆதி புருஷை வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டிருப்போம், இது வந்து ரிவ்யூ, அதனால் நீங்கள் இதை ரோஸ்ட்டு நினச்சிக்கிறாதீங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி பார்ட் டூ. என்னோடய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது ரெண்டே சீன் தான். முதல்ல வந்து ஒரு சீன் வரும் அந்த படத்தில், கரெக்டாக யார் உடம்புல பேய் இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு பொடிக்கு கிட்ட நிற்க சொல்லுவாங்க, அதுக்கு நிற்கிற போது அந்த சீன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இன்னொரு சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்துலையே, அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தோட மைண்ட் ஸ்டோன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, கடைசி படம் முடிகிற நேரத்தில் கிளைமேக்ஸும் முடிஞ்ச பிறகு எந்த இதுனா ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை பிவாஸ்ன்னு சொல்லி அப்போவே முடிச்சிட்டாங்க. படத்தை பார்க்க போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆறுதலாக இருந்திருக்கோம். எத்தனை பேர் படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சந்தோஷத்தையும் அப்படியே கமெண்ட்டில் சும்மா பொழிஞ்சு விட்டுருங்க, நானும் அதை பார்த்து பொழிஞ்சுக்கிடுதேன். இன்னொன்று இருக்குது, அது வந்து நீங்கள் நினைக்க மாதிரி நல்ல வடிவேல் சார். இந்த படத்தில் வந்து வடிவேல் சார் தான் அந்த படத்தையே, அதாவது எனக்கே படம் சாஞ்சிட்டு இருந்தாலும் அந்த ஒரு சிறு தூணாட்டு வடிவேல் சார் நிற்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நம்ம அந்த ஒரு இதுக்காகவே நம்ம இந்த படம் வெற்றி பெறாததுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹீரோவோட இன்ட்ரோ, இல்லை ஹீரோ இன்ட்ரோன்னு வேண்டாம், ஹீரோனே வச்சுக்கிடுவோமே. ஃபஸ்ட்டு பாட்டில் உள்ள ஹீரோ, செகண்ட் பாட்டில் உள்ள ஹீரோ. செகண்ட் பாட்டில் யார் நடிச்சிருப்பா? ராகவா லாரன்ஸ். ஃபஸ்ட்டு பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அவர் நடிக்கலை. அவரோட அந்த குணாதிசயங்கள் எல்லாம் அப்படியே நம்ம ராகவா லாரன்ஸ் இருக்க மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரியே அப்படி பண்ணுறாரு, அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபைட் சீன் அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நல்லாயிருக்கும், செகண்ட் பார்ட்டில் அதிகம் இருக்குது. பரவாயில்லப்பா, ஃபைட்லாம் நல்லா இருக்கேன். ரொம்ப கதை ஒரு பக்கமாக போகுது, பாட்டு ஒரு பக்கமாக போகுது, ஃபைட் ஒரு பக்கமாக போகுது, டான்ஸ் ஒரு பக்கமாக போகுது, ஆடியன்ஸ் நம்ம ஒரு பக்கமாக போயிட்டுருக்கோம். ஆதி காலத்தில் உள்ள படத்தை பதிருப்பீங்க, கரெக்டாக ஒரு சீன் கொஞ்சம் நடக்கும், நடந்த பிறகு ஒரு பிரச்சனை. அந்த இடத்துல வந்து ஹீரோவுக்குன்ட்டு ஜாலரி அடிக்கிற மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க ஹீரோவோட இன்ட்ரோவை ஆரம்பிச்சு ஹீரோ இன்ட்ரோ வந்து ஒரு ஃபைட் சீனு, அடுத்துக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு. இதுதான் காலங்காலமாக அந்த காலத்தில் காலகாலமாக நடந்த ஒரு விஷயம், இப்போ மாறிட்டு. ஆனால் இப்போ நம்ம திருப்பி நம்ம பிவாசு வந்து, நான் எடுத்தால் பழையது தான் எடுப்பேன், அதுவும் பழைய படத்திலிருந்து தான் எடுப்பேன் என்று அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். நினச்சி பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. செகண்ட் வந்து இந்த படத்தில் வந்து வடிவேல் சார், அது அந்த படத்துலையும் சரி இந்த படத்துலையும் சரி, அந்த படத்தில் பிச்சு உதறிட்டார், இந்த இடத்துல உதறிட்டு பிச்சுட்டார். மியூசிக்கு அதுதான் அந்த படத்தை ஒரு சைடு வாக்கில், அதாவது படம், இது ஒரு படம், படம்னா சந்திரமுகி பார்ட் டூ. கரெக்டாக அது யானைக்கே எதுவுமே சரியில்லாதனால லைட்டாக சரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் சார் வந்து ஒரு தூணாட் நிற்காரு, அது நின்று தூக்க பார்க்காரு, அதாவது கீழே உழாதபடி வச்சுருக்காரு. நம்ம மியூசிக் டைரக்டர் பேர் என்னது, நம்ம ஆஸ்கர் நாயகன் எம்எம் கீரவாணி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கோடி தான் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக இருந்தாங்க. இங்கோடி வந்து அவர் பெரிய தூணை கொடுப்பாருன்னு பார்த்தா, உளுந்துக்கிட்டு இருக்கிற படத்துக்கு மேலே இன்னொரு வேறு பெரிய தூணத்தையும் போட்டார், அதனால சுக்குன்னு வர பர்னிச்சரை உடச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் அவர்னா சொல்லி ஆகணும், அவ்வளோ பிரமாதமாட்டு மியூசிக்கு வேற பாட்டு எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க, இருக்க ஆல்பமே ஹிட் ஆகிட்டு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டில், அதாவது ஃபஸ்ட்டு பாட்டில் உள்ள ஃபஸ்ட்டு பாட்டு, அதாவது சந்திரமுகி ஒன்றில் உள்ள ஃபஸ்ட்டு பாட்டில் அந்த தேவுடா அந்த பாட்டில் ஆரம்பித்த அந்த வைபு, கடைசி வந்து ரா அந்த பாட்டு வரைக்கும் நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு பாட்டு அது வந்து ஒரு நல்ல ஒரு புகழை வந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த செகண்ட் பாட்டு என்ன பண்ணணும்னா, அந்த புகழை வந்து தக்க வச்சு கிடையாது தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த படம் வந்து இருந்த புகழை எல்லாத்தையும் தூர எழுத்திக்கிட்டு, இப்போ முதல் பாட்டில் உள்ள மரியாதையும் ஜாய்ச்சி விட்டுட்டு புகழ் எல்லாத்தையும் ஜாய்ச்சி விட்டுட்டு, ஓவர் மட்டும் அடிக்கலை, வந்த எல்லா ஆடியன்ஸையும் திருப்ப ஓட விட்டு அடிச்சுட்டு, கேரக்டர்ஸ் எல்லாருமே புது புது கேரக்டர்ஸ் தான். நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணன், அவர் எல்லோரும் மனசில் நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லுவார், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்.
செந்தில் அவர் செமையான ஒரு கேரக்டர். அந்த கங்காங்கிற கேரக்டர் கண்ணுலேயே எல்லாரையும் பயமுறுத்தினாங்க. துர்கா, ஆ துர்கா அவங்க, அவங்களா இருக்கட்டும், முருகேசன் அவங்களோட ஒய்ஃபு, சொர்ணா, இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம மனசில் இப்போ வர தங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த செகண்ட் பார்ட்டில் எடுத்திங்கன்னா ஒருத்தரும் தங்கலை, எப்படி சொல்ல, வராங்க போகிறாங்க, வத வத நிறைய பேர் இருக்காங்க, எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது. வடிவேல் சார், ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம மனசில் அப்படி தங்கிட்டாங்க, செகண்ட் பார்ட்டில் பார்க்கும்போது ஏதாவது பண்ணுவாங்களோங்கிற ஆர்வம் தான் இருக்குது. ஆனால் அந்த ஆர்வத்துக்கு ஒரு 10%லேருந்து ஒரு 50% வர அவங்க அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருந்தாங்க. இன்னொரு விஷயத்த நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும், அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி, இந்த விஷயத்த வந்து ஸ்பாய்லர் அலர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சேர்த்துக்கோங்க, ஓகேவா? பார்ட் ஒனில் நம்ம ரஜினி சார் வந்து தோட்டக்கார பொண்ணை லவ் பண்ணாங்க, பார்ட் டூவில் நம்ம ராகவாலன் சார் வந்து பாட்டுக்கார பொண்ணை லவ் பண்ணுவார், சரியா? நம்ம ரஜினி சார் வந்து வடிவேல் சாரோட ஒய்ஃபில் வந்து ஒரு சிஸ்டராக நினச்சி அந்த ஒரு காமெடியை வந்து நல்லா பில்டப் பண்ணியிருப்பாங்க. பார்ட் ஒன்னோட கண்டினியூஷனாக எடுப்பார் அப்படின்னு பார்த்தா பார்ட் டூவை கொலை பண்ணி வச்சுருக்காரு. அதாவது பார்ட் டூன்னா அப்படியே எடுத்து ஒரு பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து எடுத்து வச்சுருக்காரு. எப்படி சொல்ல, ஒரு ரெண்டு மூணு சீன் கம்பேரிட்டிவாக சொல்லுறீங்கன்னா, நம்ம பார்ட் ஒனில் வந்து ரஜினி சார் வந்து ஊருக்கு வரும்போது என்ன பண்ணுவார், ஒரு தத்துவ பாட்டு பாடுவார், தேவடா தேவடா. அந்த பாட்டு நம்மளை வைப் பண்ண வச்சுது, ஏன்னா அது வித்யாசாகரோட சாரோட மியூசிக், பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து நிறைய தத்துவங்கள் சொல்லுவாங்க. நம்ம பார்ட் டூ எடுத்துக்கோங்க, அதே தத்துவம் தான், வைபிள் கழுத்தை அறுத்து ஒரு ட்ரேல வச்சு கையில் கொடுக்குறது மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு சீன் படத்துலேயும் இருக்கு, கிளைமேக்ஸில். கிளைமேக்ஸுங்கிறதோட நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் உள்ள ஒரு கிளைமேக்ஸில் இருக்குது, நீங்களே பாருங்கள். நம்ம தலையை அழுத்து அந்த ட்ரேல வச்சு கொடுக்குறது மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பாட்டும். நம்ம வித்யாசாகர் வந்து பார்ட் ஒனில் எல்லா இருக்க எல்லா பாட்டையும் கொடுத்து படத்தை தூக்கி வச்சாருன்னா, பார்ட் டூவில் இருக்க நம்ம கீரவாணி எல்லா பாட்டையும் கொடுத்து படத்தை தரமட்டத்துக்கு இறக்கி வச்சுருக்காரு. அந்த ராரா பாட்டெல்லாம் கொண்டு வச்சுருக்காங்க, பாட்டையே அது பாட்டு ரீமிக்ஸ் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. ரீமிக்ஸு அதை போய் கேட்டுட்டு அப்போவே நொந்து போயிட்டேங்க, ஐயோ படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடியே பாட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க, படத்தில் என்னென்ன எடுத்து வைப்பீங்கன்னு. அங்கே பார்த்தா குணரசேகரனோட காலை உடச்சி ஆட விடுதாங்க. அதாவது அந்த அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி ஆட சொல்லிக்கிற உலகங்கிற மாதிரி இருந்தேன். நம்ம டிஜே படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, ஓகேவா? அந்த படத்தை வந்து இந்த சைடில் படம் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரோயாலா நாயுடு ஆடில் வந்து ஃபார் ரிச் பீப்புள்ஸ் லைக் மீ அப்படிம்பார் தெரியுமா, அந்த சீனை பார்த்து பி வாஸ் இன்ஸ்பயர் ஆகி இதில் வந்து சாமியாரை கூட்டம் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேய்கள்ட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச பேய்கள்ட்ட சொல்லி வைங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ராகவலரன்ஸ் அவங்கள்ட்ட இருந்து தள்ளி இருக்கணும். ஏன்னா இன்னும் எத்தனை பேய் சாவ போதுன்னு தெரியல, செத்து போனால் தான் பேய், இதை செத்த பேயே போட்டு பேயாக்குது. ஆமாம், சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம், பாய். இன்னொரு படம் என்னென்ன இறைவன் நாளை செஞ்சு விட்டுறோம்.